காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை புரசை வாக்கத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இரண்டாவது நாள் இறந்துட்டார், அப்போ எல்லாம் பதண்டி புரளை கிளப்பி விட்டாங்க. விவேக் அவர்கள் கோவிட் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால இறந்துட்டார். நம்முடைய தண்ணி கொடுங்க, கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, தண்ணி குடிங்க. இளைஞரணி தம்பிமார்கள், கழக நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணிடுங்க. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராக என்ன பண்ணாரு, கோவிட்ல இருந்து வெளில வரணும்னா ஒரே வழி மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு அவரே போய் முத ஊசியை போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இந்த கோவிட் நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான். அவருக்கு அந்த பெருமைன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு, என்ன தெரியுமா, இந்தியாவிலேயே முத முத அதிகமான கோவிட் ஊசியை போட்டு அந்த மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் ஒரே வழின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அப்ப கடும் நிதி நெருக்கடி, எல்லாம் என்ன சொன்னாங்க, எந்த திட்டத்தை நம்ம நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தோம், திமுக ஆட்சி வந்துருச்சு, ஆனா எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து, ஐந்து கையெழுத்து போட்டாரு, அதுல முதல் கையெழுத்து என்ன கையெழுத்துமா போட்டாரு, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா, உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா? அதாவது ஒரு திட்டத்தை ஆண்கள் மகளிர்கிட்டதான் கத்துக்கணும், எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், ஆனா ஒரு திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, நகைச்சுவைக்காக சொல்லலமா, இந்த கிண்டலுக்காக சொல்லல, ஏன் சொல்றேன்னா, இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் இருக்குல்ல, பிங்க் பஸ், இதுல மகளிர் எத்தனை மடத்தை நம்ம பயணம் பண்ணிருக்கீங்க, 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு, 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. அதுதான் அந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, முதலமைச்சருடைய வெற்றி, மகளிருக்கான வெற்றி. ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இப்போ எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பஸ் தான் ஓடுது, இது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல, மகளிர் எல்லாம் இப்ப செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் போது பாரு, ஸ்டாலின் பஸ் போது பாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆயிடுச்சு. அது என்பதற்கு இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம், இங்க இத்தனை மகளிர் வந்திருக்க, ஆண்களுக்கு நிகரா மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடிமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு கடும் நிதி நெருக்கடியிலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம். பேசுறதுக்கு உரிமை கிடையாது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.